வெல்கம் டு சமையல் கனி. நம்ம இன்னைக்கு ஒரு ஸ்வீட் ரெசிபி ரசகுல்லா தாங்க பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். ஒரு லிட்டர் பால் எடுத்திருக்கேன், பாலை நல்லா காய்ச்சிக்கலாம். பால் நல்லா காஞ்சிருச்சு. நான் ஒரு லெமன் பிழிஞ்சு வச்சிருக்கேன், இதில் அரை லெமன் சேர்த்துக்கிறேன். நான் மீதம் இருக்க லெமனையும் சேர்த்துக்கிறேன். நல்லா கிளறி விட்டுக்கோங்க. பால் நல்லா திரிஞ்சு வருது. நல்லா கிளறி விட்டுட்டே இருங்க. பாருங்க, நல்லா திரிஞ்சிடுச்சு பால். நான் இதை ஒரு துணியில் வடிகட்டிக்கிறேன். இதை நல்லா பிழிஞ்சு விட்டுக்கலாம். இதோட கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கிறேன். தண்ணி ஏன் சேர்க்குறோன்னா கொஞ்சம் புளிப்புத்தன்மை இருக்கும், அதுக்காக கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிறேன். இப்போ இந்த தண்ணி சேர்த்து பிழிஞ்சு விட்டுடலாம். இதை நான் ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கிறேன். பாருங்கள், கொஞ்சம் கூட தண்ணியே இல்லை. இந்த மாதிரி தான் எடுத்துக்கணும். இதை நல்லா பிணைஞ்சு விட்டுக்கலாம். நல்லா பேஸ்ட் மாதிரி வரணும். இந்த மாதிரி தான் உதிரி உதிரியாக இருக்கும். நல்லா பிணைஞ்சு விட்டுக்கோங்க உள்ளங்கையில் சேர்த்து. இந்த மாதிரி பிணைஞ்சு எடுத்துக்கோங்க. ஒரு 10 நிமிஷம் பிணையணும். நம்ம சின்ன சின்ன உருண்டையாக உருட்டிக்கலாம். இந்த மாதிரி உருட்டி எடுத்துக்கலாம். இந்த ரசகுல்லாக்கு ஜீரா காய்ச்சிக்கலாம். 1 லிட்டர் பாலுக்கு 3/4 லிட்டர் தண்ணி எடுத்துக்கோங்க. 250 கிராம் சர்க்கரை சேர்த்துக்கிறேன். ரொம்ப நேரம்லாம் காய்ச்ச வேண்டாம். சர்க்கரை கரைஞ்சதும் 1-2 நிமிஷம் கழித்து இந்த மாதிரி ஒவ்வொரு உருண்டையாக போட்டுக்கோங்க. இதை 5 நிமிஷம் ஹை ஃப்ளேமில் வச்சு மூடி வச்சுருவோம். 5 நிமிஷம் ஆயிடுச்சு. பாருங்கள், இந்த உருண்டை கொஞ்சம் பெருசாக வந்திருக்கு. நான் இப்போ கொஞ்சமாக ஏலக்காய் பொடி சேர்த்துக்கிறேன். லேசாக இப்படி பெரட்டி விட்டுக்கலாம். இப்போ மீடியம் ஃப்ளேமில் வச்சு 10 நிமிஷம் கழித்து பார்க்கலாம். ஒரு சூப்பரான ஸ்வீட் ரெசிபி ரசகுல்லா ரெடி ஆயிடுச்சு. இந்த ரசகுல்லாவை உடனே சாப்பிடாதீங்க. 5 மணி நேரம் இல்லைன்னா 7 மணி நேரம் கழித்து சாப்பிடுங்க. அப்போ தான் இந்த ரசகுல்லா ஜீரால நல்லா ஊறி இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சமையல் கனி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.